பார் கிராஃப்ல ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சார்ட் என்ன அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணிடலாமா? இங்க என்ன பண்றாங்க, பி கியூ ஆர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு ஸ்கூலை பத்தி பேசுறாங்க. என்ன ஸ்கூலாமா? என்ஜினியரிங், ஃபார்மசி, எம்பிபிஎஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் இது எல்லாமே. அதுல பாத்தீங்க அப்படின்னா மூணு டிஃபரெண்ட் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டாங்கல்ல, என்ஜினியரிங், ஃபார்மசி, எம்பிபிஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி கொடுத்துறாங்க. அதாவது பிஏ பொறுத்த வரைக்கும் மொத்தம் 700 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, கியூவை பொறுத்த வரைக்கும் 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி, ஆரை பொறுத்த வரைக்கும் 400, எஸ்க்கு 900, ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த் கொடுத்துறாங்க. ஸோ கால்குலேஷனுக்கு இதுதான் நம்மளுக்கு தேவைப்படும். அடுத்து நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற அந்த பர்டிகுலர் சார்ட்ல அவங்க அந்த நம்பரை கொடுக்கறதுக்கு பிரிச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 0 to 5, 5 to 10 ஒவ்வொரு அஞ்சு அஞ்சா பிரிச்சிருக்காங்க. அதுக்கு இடையில அப்படியே கோடு போட்டு வச்சிருப்பாங்க. சோ அதை முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இங்க இடையில பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் இடையில நாலு கோடு இருக்கு அப்படின்னா, அப்ப என்ன அர்த்தம், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு கோடு தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல இது 40 அப்படின்னு இருக்குன்னா, இங்க உங்களுக்கு 45 இருக்குன்னா, இங்க அஞ்சு கோடு இடையில நாலு கோடு இருக்கா, அப்ப ஒவ்வொரு கோடுக்கும் ஒவ்வொன்று தான் அர்த்தம். அப்போ 41, 42 போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா சில நேரத்துல ரெண்டு ரெண்டு வேலுக்கு ஒரு கோடு தான் கொடுப்பாங்க. அதனால இதை ஆரம்பத்திலேயே பார்த்து வைக்கிறது எப்பவுமே நல்லது. ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி, ஏன்னா ஒரு கோடுக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கு, அதனால ரொம்ப ஈஸி. இந்த சார்ட்டை நம்ம முக்கியமாக பார்க்க போற விஷயம் என்னன்னா, எந்த அளவுக்கு கால்குலேஷனை கம்மி பண்ணி ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டை நம்ம ஆக்சுவலாக பார்க்க போறோம். சார் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஆப்டட் ஃபார் எம்பிபிஎஸ் இன் ஆல் த ஃபோர் காலேஜஸ் அப்படின்னு. ஸோ நாலு காலேஜில் இருக்கிறதுல எம்பிபிஎஸ்ஸை மட்டுமே நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி அதை எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எடுங்க அப்படிங்கிறாங்க. இதில் நான் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்து நாம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும்ல, மொத்தம் வந்து 700, கியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 800, ஆருக்கு வந்து 400, எஸ்க்கு 900. இங்கே மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் பிஏ பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, 40%. கியூவில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, 25%. ஆறில் எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, 32%. அடுத்து எஸ்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க, 36%. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு எம்பிபிஎஸ்ங்கிறதுனால இங்கே சார்ட்ல இந்த இடத்துல ரெஃப்ளெக்ட் ஆகும். 40%, 25%, 32%, 36% எல்லாமே ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ப்ரொசீஜர் படி செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணிடுவோம், இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வேல்யூ கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபோரால டிவைட் பண்ணுவோம். ஏன்னா ஆவரேஜ் கேட்டிருக்காங்கல்ல, அதனால ப்ரொசீஜரை நம்ம சொல்லிடலாம். முதல்ல 700க்கு 40% எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 280, 800க்கு ஒரு 25% எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 200, 400க்கு 32% எடுத்தீங்கன்னா அது ஒரு 128, 900க்கு 36% எடுத்தீங்கன்னா அது ஒரு 324. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது உங்களுக்கு, 2, 3, 9, 932 வருதா? இப்போ அதுக்கு நீங்கள் ஆவரேஜ் எடுத்துக்கலாம். ஆவரேஜ் எடுத்தால் என்ன வருது உங்களுக்கு, 233 வரும். ஸோ ஆன்சர் சொல்லிடலாம். இது ப்ரொசீஜர், இது தப்பு கிடையாது. ஆனால் இதுல இருந்து லைட்டா சின்ன சின்ன விஷயமா இப்போ வந்து நம்ம மாத்திக்க போறோம். என்ன விஷயத்தெல்லாம் மாத்திக்க போறோம், நாம இங்க கடைசியா செய்ய போறது டிவைடட் பை 4 தான் செய்ய போறோம். ஏன்னா ஆவரேஜ் எடுக்க போறோம் இல்லையா. ஸோ டிவைடட் பை 4 தான் நம்ம வந்து செய்ய போறோம். அப்ப அந்த டிவைடட் பை 4 ஒவ்வொன்றுக்கும் ஆரம்பத்திலே பண்ணுனா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எது மாதிரி, ஒன்னு இந்த டோட்டல்ல இல்லையா, இந்த சைட்ல இருக்குல்ல ஓவரால் டோட்டல்ல, இல்லை அப்படின்னா இந்த பர்சன்டேஜில் யாரையாவது ஒரு சைடை ஃபோரால் டிவைட் பண்ணி நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாமே. எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 40% ஃபோரால் டிவைட் பண்ணி வச்சுட்டோன்னா 10% ஆயிடும். இதில் இப்போ 800 ஃபோரால் டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா டக்குன்னு ஃபோரால் டிவைட் பண்ணுறது 25, 800 ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே 400 ஃபோரால் டிவைட் பண்ணி வச்சுட்டோன்னா 100 வச்சுக்கலாம். இங்கே 900 ஃபோரால் டிவைட் பண்ணுறதுக்கு 36 ஃபோரால் டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அப்போ இதை என்னென்னு வச்சுக்கலாம், 9% வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்த உடனே இது நம்மளுக்கு புரியுது அப்படின்னா டைரக்டாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணால் மட்டும் போதும், இன்னொன்று வேல்யூவும் சிறுசாக வரும். இப்போ கம்பேர் பண்ணி பார்ப்போமா, இப்போ பிஏ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கிடைக்கும். இப்போ நம்ம கால்குலேட் பண்ணதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா பிஏ பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும், 700 10%, 70. அடுத்து கியூவை பொறுத்த வரைக்கும் 200 25%. 200 25% எவ்வளோ ஆச்சு, ஏன்னா அது கால்குலேட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா 100 25% அப்படிங்கிற 25, அப்போ 200 பார்த்தீங்க அப்படின்னா 50. 100 32% எவ்வளோ ஆச்சு, 32. 900 9% எவ்வளோ ஆச்சு, 9 × 9 81. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யார் வந்துருவா, 233 ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. 2 + 1 3, இங்கே 12, 20, 23 ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும்.
இப்படிதான் செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் இப்படி யோசிக்க போகும்போது நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாகும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வேல்யூ பெருசாக இருக்கும், ப்ரொசீஜர் இப்படி போனோம். இது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேல்யூ கம்மியாயிரும், அவ்வளவுதான். செகண்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் ஆப்டட் ஃபார் போத் என்ஜினியரிங் அண்ட் எம்பிபிஎஸ் ஸ்ட்ரீம் டுகெதர் இன் காலேஜ் கியூ டு தட் ஆஃப் சேம் ஸ்ட்ரீம் இன் காலேஜ் ஆர். ஸோ என்ஜினியரிங்கு எம்பிபிஎஸ் இது ரெண்டையுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. அதுவும் யாருக்கும் யாருக்கும் கம்பேர் பண்ணிக்கோங்க, கியூவுக்கும் ஆருக்கும் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த சம நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ப்ரொசீஜரில் போய் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அகைன் என்னதாகும், வேல்யூவில் ஜாஸ்தியாக போகும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ப்ரொசீஜரில் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கியூவோடைய என்ஜினியரிங்கு எம்பிபிஎஸ் ரெண்டையுமே பார்ப்போமா? ஸோ என்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் கியூக்கு வந்து இங்கே ஒரு 40% இருக்குது, இங்கே ஒரு 25% இருக்குது. அப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 65%. கியூவோட ஓவரால் எவ்வளோ இருக்குது, டோட்டல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 800 இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆறு, ஆறை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 44% இருக்குது என்ஜினியரிங்கு. எம்பிபிஎஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 32% இருக்குது. ஸோ ஓவராலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 76%, எவ்வளவுல அப்படின்னா 400 தானே ஆறுக்கு. இப்போ சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, நான் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போறேன்னு இதுக்கு உட்காந்து அவசர அவசரமாக பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 65% ஆஃப் 800 அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 520, அடுத்து 76% ஆஃப் 400னா அதுக்கு 304. இதை கண்டுபிடிச்சி வச்சுட்டு இது 2 டேபிள் அடிக்க, 3 டேபிள் அடிக்கவா, 4 டேபிள் அடிக்கவான்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்காந்து அதை ரொம்ப நேரம் ஆக்குறது. அடுத்து செஞ்சிருவாங்க, ஆன்சர் செஞ்சு ஆன்சர் வந்துடும், இது 65 இது 38 சொல்லிட்டு ஆன்சர் வந்துடும், அது விஷயமே கிடையாது. பட் எதுக்காக சிம்பிளிஃபை பண்ண போற ஒரு விஷயம், ஏன்னா ரேஷியோ அப்படிங்கிறது சிம்பிளிஃபைடு ஃபார்ம், அதை எதுக்கு வேல்யூவை கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும்? அதுக்கு இந்த ஸ்டெப்புக்குள்ள நம்ம உள்ளேயே போகாம, இந்த ஸ்டெப்பே போகாம நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விஷயத்தை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டா என்ன, இப்போ இங்க ரெண்டு ஜீரோவையும் இந்த ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? இங்க 800 பாத்தீங்க அப்படின்னா ஓவரால பார்த்தா இது 2 டைம்ஸ், இது 1 டைம், அப்படியாவது யோசிக்கலாம். இந்த 2 எடுத்து இங்க 76 அடிச்சோம்னா இங்க 38, அப்ப இங்க 65 இங்க 38. ஸோ அப்படியே ஆன்சர் எடுத்து நம்ம போடலாம் தானே. எதுக்காக உட்காந்து நம்ம அந்த வேல்யூ எல்லாம் கால்குலேட் பண்ணி அடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும்? அது தேவையில்லாத டைம் எடுக்கும் இல்லையா? அதுக்காக தான் வந்து நம்ம மோஸ்ட்லி என்ன பண்றது கிடையாது அப்படின்னா வேல்யூக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சார்ட் தான், பட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விஷயமே தவிர மற்றபடி இது செய்யறது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதை தேவையில்லாமல் கால்குலேஷன் அதிகப்படுத்தும் போது டைம் 30 செகண்டை தாண்டி போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல். அடுத்து என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஹவ் அப்டேட் ஃபார் எம்பிபிஎஸ் காலேஜ் பி, காலேஜ் பியில் உள்ள எம்பிபிஎஸ் எவ்வளவு, 40% ஆஃப் 700 தானே சரியா? ஸோ 40% ஆஃப் 700. அடுத்து என்ன சொல்கிறாங்க, அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க, என்ஜினியரிங் இன் காலேஜ் கியூ. ஸோ காலேஜ் கியூவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 800, அதில் என்ஜினியரிங்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுவுமே 40%. பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கக்கூடாது, ஏன்னா 40 40 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே 7/8 மட்டும்தான் இருக்கும். 7/8 அப்படிங்கிறது 87.5%னு அவ்வளவுதான், ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்லேயும் ஆன்சர் சொல்லிட்டு கிளம்புற விஷயம். இதை உட்காந்து தேவையில்லாமல் வேல்யூ கால்குலேட் பண்ணி அந்த வேல்யூ எடுத்து அதுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பண்ணலாம், ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, 40% ஆஃப் 700 எடுத்து 280, 40% ஆஃப் 800 எடுத்து 320, அடுத்து அதை வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் 100ல் போட்டு அதை அடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த வேலையெல்லாம் வேண்டாம். நம்ம அந்த சைடே போக வேண்டாம், பார்க்க வேண்டியது பார்த்த உடனே ஆன்சர் சொல்லிட்டு வெளியே வர வேண்டியதுதான். அடுத்து என்ன கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்டேட் ஃபார் என்ஜினியரிங் இன் ஆறு ஒரு சைடில், அதே ஸ்ட்ரீமில் பி. ஸோ முதல்ல ஆறும் பியும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆறுக்கு பிக்கு உள்ள நம்பர் என்ன, ஆறுக்கு வந்து 400, பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700. நம்ம சொல்கிறது டோட்டல், அதில் இப்போ நம்ம ரெண்டு சைட்லையுமே என்ஜினியரிங் தான் வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஆறோட என்ஜினியரிங் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து 44, பியோட என்ஜினியரிங் எடுத்து பார்த்தா இந்த சைடில் வந்து 32. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு 44, இங்கே வந்து உங்களுக்கு 32, இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் அப்படின்னா 4:7. ஸோ இந்த 4 எடுத்து இங்கே 32 அடிக்கிறதுனா 8 டைம்ஸு, அப்புறம் 2 டேபிளில் தான் போயாகணும். அப்போ இது 4, இது உங்களுக்கு 2 டேபிள்ஸில் 4th டேபிளே போயிருக்கலாமே டைரெக்டாக. ஸோ இது 2 டைம்ஸ்னு வச்சுக்கலாம், இது 11 டைம்ஸ்னு வச்சுக்கலாம். அப்போது 11:14 ஆன்சர் இருக்கு, அவ்வளோ.
ஏகே நான் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இருக்கும். என்ன உட்காந்து வேல்யூ கால்குலேட் பண்ணாதீங்க. நீங்க வேல்யூ கால்குலேட் பண்ணிட்டு ரேஷியோவோ பெர்சன்டேஜோ எடுக்கிறதுங்கிறது டைம் அதிகமாகும். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு போங்க. இதுதான் சாதாரண விஷயம். இதை சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டே வந்து நம்ம வந்து ஒரு வீடியோவா போடுறோம். ஸோ எக்காரணம் கொண்டும் என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா, வேல்யூ ஆப்ஷனா கேட்டால் ஒழிய நீங்க வேற எந்த இடத்துலயுமே வேல்யூவை கால்குலேட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது தேவையில்லாமல் டைம் தான். லாஸ்ட் சம் என்ன சொல்றாங்க, விச் ஆஃப் த காம்பினேஷன் அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க கீழே கொடுத்துருக்கிற காம்பினேஷன்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எதுல இருக்காங்கன்னு பாருங்க. நீங்க ஃபார்மசியும் கம்பேர் பண்ணுங்க, என்ஜினியரிங் கம்பேர் பண்ணுங்க, இருக்கிறதுலயே அதிகமா எதுல இருக்காங்க. ஃபார்மசியில அதிகமா இருக்கிறது யாரு, என்ஜினியரிங்ல அதிகமா இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஃபார்மசியில அதிகமா இருக்கிறதுன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெர்சன்டேஜ் மேலோட்டமா கம்பேர் பண்ணாலே இந்தாதான் இருக்கு, கியூ தான். ஆனா அதே நேரத்துல நம்ம வேல்யூவும் வச்சு கம்பேர் பண்ணிடணும், சரியா? அதாவது இது அதிகமா இருக்கிற ஒரே காரணத்தினால கியூன்னு சொல்லிட முடியாது, இருந்தாலும் செக் பண்ணி பார்ப்போம், சரியா? ஸோ செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா, இப்போ இதுல 400க்கு உண்டானது வரவே வராது. ஏன்னா ஓவராலாவே இது 400 வேல்யூல கம்மி, அதுல ஃபார்மசியோட கம்மியா இருக்கு. ஸோ ஆறுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா பி வந்து மொத்தம் 700, கியூ 800, எஸ் 900. இதுல எஸ்ஸோட ஃபார்மசி பாத்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்கு. ஸோ அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. பியா கியூவான்னு செக் பண்ணி பார்த்தோம்னா இங்க பி வந்து 30% கூட இல்லை. 30% 700க்கு எடுத்தாலே பார்த்தீங்க அப்படின்னா 210 தான் வரும். 30% வச்சாலே இங்க பாத்தீங்கன்னா 35% ஆஃப் 800. ஸோ ஆப்வியஸா கியூ தான் வந்து உங்களுக்கு ஃபார்மசியில ஜாஸ்தி. வேல்யூ கண்டுபிடிக்காமே சொல்லலாம், ஏன்னா சார்ட் ஈஸியா இருக்கு. அப்போ ஒன்னு ஆன்சர் வந்து இந்த மூணு எலிமினேட் பண்ணா ஒன்னு செகண்ட் ஆப்ஷன் இல்ல தேர்ட் ஆப்ஷன் வரும், ஏன்னா அது ரெண்டு தான் வந்து கியூல இருக்கு. இப்போ அடுத்து என்ஜினியரிங்ல யார் ஜாஸ்தினா, நம்ம எஸ் அல்லது ஆரை கம்பேர் பண்ணாலே போதும். ஏன்னா ஃபார்மசியில கியூன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல. அப்ப எஸ் ஆர் ரெண்டு பேரை மட்டுமே நம்ம என்ன பண்ணலாம், என்ஜினியரிங்ல வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்க எஸ் பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, 900 இருக்கு. 900ல கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42% இருக்கு. ஆரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து 44% இருக்கு. ரெண்டும் கிட்டத்தட்ட சரிசமமா கிட்டத்தட்ட இருந்தாலும் ஆருடைய டோட்டல் பாத்தீங்கன்னா 400 தானே, எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் 900. அப்ப கண்டிப்பா யார் தான் பெருசா இருப்பா, 900 தான் ஜாஸ்தியா இருக்குங்கிறத பார்த்தே ஆன்சர் சொல்லிக்கலாம். இந்த சம்மு செய்யறதுக்கு உண்டான தேவையில்லை. அவங்க கேட்கறது ஃபார்மசியை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கூல்ல வந்து அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, என்ஜினியரிங்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் பேஸ்ல போறதுங்கிறது நல்லது. ஸோ டேட்டா இன்டர்பிரேஷன்ல நம்ம புரிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, டைம் சேவ் பண்றதுக்காக நாம என்னெல்லாம் யோசிக்கிறோமோ அதெல்லாம் யோசிக்கணுமே. அதை தவிர நான் ப்ரொசீஜர்ல தான் செய்ய போறேன்னு ரொம்ப நேரமா எடுத்து செய்யக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த சார்ட்டே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன்ல வேற சார்ட்ல பார்க்கலாம் நான்.